Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேன கிழங்கு வச்சு ஒரு மசாலா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல கொஞ்சம் மசாலா dry roast பண்ணனும். அதுக்கு ஒரு panல 1 டீஸ்பூன் பட்டை துண்டு போட்டுக்கலாம். ஒரு 3 கிராம்பு சேர்த்துக்கலாம். ஒரு பிரியாணி இலை இந்த மாதிரி பொடி பொடியா கட் பண்ணி போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்ல வாசனை வர வரைக்கும் dry roast பண்ணிக்கலாம். மசாலாலாம் நல்ல dry roast ஆனதும் 3 டேபிள்ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்து low flameல வச்சு வாசனை வரது வரைக்கும் நல்ல வறுத்துக்கோங்க. மசாலாலாம் நல்ல வறுத்தாச்சு. இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிரலாம். ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு 2 தக்காளி இந்த மாதிரி கியூபா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கோங்க. 1/2 கப் தேங்காய் சேர்த்துக்கோங்க. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு தான் இதெல்லாம் சேர்த்துக்கிறேன். pan இருக்கக்கூடிய சூட்டிலேயே இது அப்படியே நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் அந்த சூட்டிலேயே இது நல்லா வதங்கட்டும். 5 நிமிஷம் நல்லா வதங்கனதும் இத நல்லா ஆற வச்சிட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சுக்கோங்க. இப்போ அதே panல 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி இருக்கேன். பாதி வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமா நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கனதும் 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதும் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கேற்ப மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாய்த்தூள் கலருக்காக சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். 1/4 கப் தண்ணியும் சேர்த்து எல்லாத்தையும் அந்த மசாலா கூட நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர்றது வரைக்கும் நல்லா கொதிக்க விடலாம். இப்போ எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்து மசாலா பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் வேக வச்சிருந்த சேனைக்கிழங்கு நான் 2 கப் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கியூபாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் மசாலா ஓடி நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்பு செக் பண்ணிட்டு ஒரு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு அந்த மசாலா நல்லா சேர்ற வரைக்கும் வேக விட்டுக்கலாம். ஒரு 5-7 நிமிஷம் ஆகும். இப்போது மசாலாலாம் சேனைக்கிழங்கு கூட நல்லா சேர்ந்து சூப்பராக திக்காக ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேண்டான்னா சேர்க்க வேண்டாம். தேங்காய் எண்ணெய் சேர்த்து உருக்க கலந்து விட்டுட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி இருந்துச்சுன்னா தூவி இறக்கிடுங்க. சூப்பரான சேனைக்கிழங்கு மசாலா நான்வெஜ் டேஸ்டில் ரெடி ஆயிடுச்சு. இது கீ ரைஸ் கூடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபார் மோர் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் டு ஹோம்லி குக்கிங். தேங்க்யூ.